வீட்டில் யாருக்கும் யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க, யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜாஸ்தி ராணி, தில்லில டிஸ்கோ, ஜகா வாங்குற ஜக்கம்மா, அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தல்லார வயதிலும் பொல்லார புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டாள் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு. ஆமா, நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 மணி, நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் ஜப்பல் கொடுத்துருக்காங்க. தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு அறிய வேண்டி இருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முடிச்சில்லாம இல்ல, பேசிட்டுதான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதா. யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்க கிட்டயா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொன்னங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா. அம்மா, சரியான வேலை, கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்கதான் எனக்கு தேவை. வேலை நீங்க வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க, ரெண்டு நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கு வரமாட்டோம். சுபா, இருப்பா, விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாலும் கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா, எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கியில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பென்சர் சோடா, 200 அழகிற முட்டை அது அவங்க மூச்சில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உரைச்சு குடிக்கிறதுக்கு, எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப எங்கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. போட்டா துர கடை அடிச்சிருவா, சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. அழகே அழகு ராஜா. தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா? டே குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா? எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியவன் இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாது. கபால்னு சைக்கிள் செயின் புரிய மூஞ்சில் அறிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டுட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. சங்கீத கொட்டா வீடா சாமி. அப்பா, அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனான். ஆமாமா, நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். வாங்கிட்டு வந்திருக்கேன். பாகு பிரிவினியா? இந்த பாரு,
பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? மசுகுட்டி, பல்லு பல பலன்னு இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்லு வளர்க்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞான குடும்பம்ப்பா. என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைலை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள். அலைகரன திறந்து வாரில் நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு சாயந்தரம் தான் மீட்டிங்க. ஆமா, புறப்படு, வீரத்திற்கு வேலை வந்து விட்டுரு. அத வந்துட்டு போட்டு இதை திற அடிப்போம். உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. அஞ்சாவது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அங்க செருப்பு